நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட்ஸ் பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஃபேரில் ஹாக்கின்ஸ் மக்கள் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. லாரி வந்து மக்களுக்கு ஒரு ஸ்பீச் தராரு. கேரன், டெட், ஹாலி ஜெயின் பீலில் போயிட்டுருக்காங்க. பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்குது. ஜெயின் பீல் மேலே இருந்து கேரன், ஹாலி, டெட் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹாலி அங்கே இருக்க மரம் அசையுதுன்னு பார்க்குறா. மரம் எல்லாம் பயங்கரமாக ஆடுது. மைண்ட் ஃப்ளேயர் காட்டுக்குள்ளே கத்திட்டே போகிறத காமிக்கிறாங்க. லெவன் பில்லி ஏதோ உருவாக்குறான்னு சொன்னான்னு பசங்கள்கிட்ட சொல்கிறா. பசங்க நம்ம நினச்ச மாதிரி பில்லி ஒரு ஆர்மியை தான் ரெடி பண்ணுறான். லெவன் போன வருஷம் அப்சைட் டவுன் கேட்டை க்ளோஸ் பண்ணான், அது அவனை கோவப்படுத்தியிருக்கு. இந்த ஆர்மியை வச்சு லெவனை நிறுத்த பார்க்குறான்னு சொல்கிறாங்க. லெவன் பில்லி உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறான்னு சொன்னான்னு சொல்கிறா. எல்லாரும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்போ நான்சிக்கு ஒரு சத்தம் கேட்குது. பில்லி உன்ட்ட பேசினப்ப இந்த ரூம்லேயா இருந்தான்னு கேட்குறா. ஆமான்னு லெவன் சொல்கிறான். பில்லுக்கு கழுத்து சிலுக்குது. அவனுக்கு நம்ம இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். பசங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. பெரிய மைண்ட் ஃப்ளேயர் அவங்க இருக்க இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. டஸ்டனும் எரிக்காவும் ஸ்டீவையும் ராபினையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. டஸ்டின் கீ கார்டு போடுறான், லிஃப்ட் மேலே போகுது. லிஃப்டில் ஸ்டீவும் ராபினும் போதையில் விளையாடிட்டு இருக்காங்க. டஸ்டின் இவங்களை ட்ரக் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி எரிக்கா கிட்ட சொல்கிறான். கார்கி எங்கன்னு ஸ்டீவ் கிட்ட கேட்குறான். ஸ்டீவ் ரஷ்யன்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சிரிக்கிறான். நாலு பேரும் வெளியே வராங்க. செக்யூரிட்டி பிடிக்க வராங்க. திரும்ப மால்குள்ளே ஓடுறாங்க. நான்சி கராஜில் இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வரா. மைண்ட் ஃப்ளையரை உள்ளே விடாமல் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ பசங்க பண்ணுறாங்க. பண்ணிட்டு அது வர்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் அதிருது. பில் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறான். ஆனால் சத்தம் நிற்குது. மேக்ஸ் எங்கே போச்சுன்னு கேட்குறா. திடீர்னு செவத்தை உடச்சிட்டு ஒரு டென்டக்கல் மட்டும் உள்ளே வருது. ஜானத்தன் அதை வெட்டுறான். அது அவனை அடிச்சிருது. நான்சி சுட ஆரம்பிக்கிறா. நிறையா சுட்டு குண்டு தீந்துருது. அது நான்சி கிட்ட வருது. லெவன் அதை பவர் மூலமாக நிறுத்தி அதை கட் பண்ணி விட்டுறான். இன்னும் ரெண்டு டென்டக்கிள்ஸ் உள்ளே வருது. லெவன் அதையும் நிறுத்தி கட் பண்ணி விடுறா. திடீர்னு மேலே இருந்து ஒன்று வந்து லெவன் காலை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. மைக் லெவனை பிடிச்சிடறான். பசங்க எல்லாரும் வந்து லெவனை பிடிக்கிறாங்க. நான்சி அதை சுடுறா. ஆனால் அது லெவனை விடவே மாட்டேங்குது. லூக்கஸ் கோடாரி எடுத்துகிட்டு வந்து அந்த டென்டக்கிள்ஸை வெட்டி விடுறான். ஆனால் அது லெவன் காலை பிடிச்சிருக்கு. மைக் அதை எடுத்து விடுறான். அது வெளியே தானாக ஓடுது. லெவன் வழியில் கத்துறா. மைண்ட் ஃப்ளேயர் மேலே நின்றுட்டுருக்கு. லெவன் காயத்தோடு எழுந்திரிச்சு அந்த மைண்ட் ஃப்ளேயரை ரெண்டாக பிக்கிறா. அதுக்குள்ளே பசங்க லெவனை தூக்கிட்டு காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டஸ்டினும் எரிக்காவும் ஸ்டீவ் ராபினை தியேட்டரில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. எரிக்கா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்கிறான். டஸ்டின், நீ இவங்களை எங்கேயும் போகாமல் பார்த்துக்கோ, நான் போய் நம்ம இங்கேருந்து கிளம்ப ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அலெக்ஸி மிஷின் இருக்க இடத்தையும் அதை ஆஃப் பண்ண ரெண்டு கீ இருக்குன்னு சொல்கிறான். அந்த ரெண்டு கீயும் ஒரு லாக்கருக்குள்ளே இருக்குது. லாக்கரை திறக்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நம்பரை என்டர் பண்ணணும்னு சொல்கிறான். முறை இதெல்லாம் ஹாப்பர் ஜாய்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காரு. ஜாய்ஸ், நம்ம போய் கீயை எடுக்கிறோம், மிஷனை ஆஃப் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அலெக்ஸி அங்கே போகிறது கஷ்டம்னு சொன்னால் மறந்துட்டியா? நமக்கு ஓவன்ஸ் கிட்டே இருந்து வர்ற ஆர்மி ஹெல்ப்பையும் ஃபோனில் நீ கத்தி கெடுத்து விட்டுட்டேன்னு ஹாப்பர் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. முறை அவங்கள நிறுத்த சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. சண்டை போடுற மாதிரி நடிக்காமல் ஒழுங்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்கன்னு ஜாய்ஸ் ஹாப்பரை கத்துறாரு. அலெக்ஸி என்னாச்சுன்னு கேட்குறான். முறை அவங்கள திட்டினதை சொல்கிறாரு. அப்போ அவங்க கப்பல் இல்லையான்னு கேட்டு முறை கூட சேர்ந்து அலெக்ஸி சிரிச்சிட்ருக்கான். இந்தியானாக்குள்ளே வந்துடுறாங்க. லெவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பிராட்லிஸ்னு ஒரு ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு வராங்க. லெவனுக்கு காயம் பெருசாக இருக்குது. மேக்ஸ் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறா. நான்சி ஹாஸ்பிட்டலில் டாமும் ப்ரூஸும் சேர்ந்த உருவத்தோட பெரிய வேர்ஷன் மாதிரி தான் மைண்ட் ஃப்ளேயர் இருந்துச்சு. அதுக்குள்ளே டோரிஸ், ஹெதர் எல்லாரும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறா. ஃப்ளேடு எல்லாரையும் கொன்னா தான் நம்ம இதை முடிக்க முடியும்னு ஜானத்தன் சொல்கிறான். அதுக்கு லெவன் கண்டிப்பாக வேணும்னு நான்சி சொல்கிறா. லூக்கஸும் வில்லும் பவுல் தேடி வராங்க. அங்கே ஜூலை 4th சேலுக்கு வச்சிருக்க பட்டாசு இருக்கிறத பார்க்குறாங்க. மேக்ஸ் அங்கே வர்றா. லூக்கஸ் ஒரு பெரிய பாம் எடுத்து இதை வச்சு நம்ம மைண்ட் ஃப்ளேயரை அட்டாக் பண்ணலாம்னு சொல்கிறான். மேக்ஸ் லெவனை முதல்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. வில்லும் லூக்கஸும் பட்டாசை எடுத்துக்கிறாங்க. மைக் லெவன் கிட்ட பேசுகிறான். லெவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே ரேடியோவில் டஸ்டின் கோட் ரெட்னு சொல்கிறது கேட்குது. மைக் வந்து பேசுகிறான். டஸ்டின் மால்கடியை மாட்டினது, கேட் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் மைக்கு அது கேட்கல. அதுக்குள்ளே டஸ்டின் ரேடியோவில் பேட்டரி தீந்துருது. டஸ்டின் திரும்ப தியேட்டருக்குள்ளே வந்து எரிக்கா கிட்ட பேட்டரி கேட்குறான். எட்டி பார்த்தா ஸ்டீவ் ராபினை காணும். ஸ்டீவும் ராபினும் செம்ம போதையில் இருக்காங்க. அங்கே இருக்க லைட்ஸை பார்த்து தலை சுற்றி வாமிட் பண்ணுறாங்க. வில் ஃபன் ஃபேரில் இருக்கேன்னு ஜாய்ஸ் கிட்ட ஃபோனில் சொன்னதால் ஜாய்ஸ் வில்லை தேடி ஃபேருக்கு வராங்க. ஹாப்பர் முறைவையும் அலெக்ஸியையும் காரில் இருக்க சொல்லிட்டு பசங்களை தேட போகிறாங்க. அப்போ லாரி ஹாப்பரை பார்த்துட்றான். கிரிகோரிக்கு ரேடியோ பண்ணுறான்.
லெவன் டஸ்டினை கண்டுபிடிக்க பவர் யூஸ் பண்ணுறா. டஸ்டின் தியேட்டரில் இருக்கான்னு சொல்கிறான். லெவன் கேங் பட்டாசெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து மாலுக்கு கிளம்புறாங்க. உள்ளே ஃபஸ்ட் எய்ட் பண்ண இடத்துல லெவனோட பிளட் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ராபினும் ஸ்டீவும் ஓரளவுக்கு தெளிகிறாங்க. ஏதாவது பேசலாம், நமக்கு போது தெளிஞ்சிருச்சான்னு பார்ப்போம்னு ராபின் சொல்கிறா. ராபின் ஸ்டீவை நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியான்னு கேட்குறா. பண்ணியிருக்கேன் நான்சியன்னு ஸ்டீவ் சொல்கிறான். நான்சியை இன்னும் லவ் பண்ணுறியான்னு ராபின் கேட்குறா. இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். டஸ்டின் ஊருக்கு வந்ததுலேருந்து உன்னோட சூசியை கண்டுபிடின்னு சொல்லிகிட்டே இருந்தான்னு ஸ்டீவ் சொல்கிறான். அது யாருன்னு ராபின் கேட்குறா. டஸ்டின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னான், ஆனால் அந்த பொண்ணு நிஜமாக இருக்காளான்னு கூட தெரியல. பாயிண்ட் என்னென்னா, எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணு கூட நான் ஸ்கூலில் இருந்து பேசினது கூட இல்லை. அவன் ரஷ்யன் கோடை கூட கண்டுபிடிச்சான்னு சொல்கிறான். அவன் ராபின் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கான். ராபின் ஒரு மாதிரி ஆகிறா. ஸ்டீவ் ராபின் கிட்டே வரான். ராபின், நான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் பற்றி சொன்னேன்ல, உன் மேலே இருக்க க்ரஷ்னால் நான் அந்த கிளாஸ் வரல. டேமிங்கிற பொண்ணு மேலே இருந்த க்ரஷ்னால தான் நான் வந்தேன்னு சொல்கிறா. ஸ்டீவுக்கு அப்போ தான் புரியுது. ஸ்டீவ் ராபினுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்குங்கிற விஷயத்தை லைட்டாக எடுத்துகிட்டு டேமியை கிண்டல் பண்ணுறான். கரெக்டாக டஸ்டினும் எரிக்காவும் உள்ளே வராங்க. பில்லி பிராட்லேஸ் வந்துடுறான். லெவனோட பிளட்டை தொடுறான். அவன் கண்ணு பிளாக் ஆகுது. அலெக்ஸி அந்த மிஷினை ஆஃப் பண்ணும்போது யாரும் கிட்ட போகக்கூடாது, போகிறவங்கள அது கொன்றுன்னு முறைக்கிட்ட சொல்கிறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் இப்படி ஜாலியாக ஃபன் ஃபேர் போகலாமில்லன்னு அலெக்ஸி சொல்கிறான். முறை இப்போ கூட நீ போகலாம்னு சொல்லி அலெக்ஸியை ஃபேருக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. முறை அலெக்ஸிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு சாப்பாடு வாங்க போகிறாரு. ஜாய்ஸும் ஹாப்பரும் கேரன் ஒரு கேம்குள்ளே போகிறத பார்க்குறாங்க. ஜாய்ஸ் போய் கேரன் கிட்ட பசங்க எங்கன்னு கேட்குறாங்க. கேரனுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜாய்ஸும் ஹாப்பரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. மாலில் படம் முடியுது. டஸ்டின் கூட்டத்தோட கலந்துடலாம்னு கூட்டிகிட்டு வரான். அப்படியே வெளியே போய் பஸ் ஏறி எங்கள் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்கிறான். ஸ்டீவ், உங்கள் வீட்டுக்கு போக முடியாது, நான் உன் ஃபுல் பேரை ரஷ்யன்ஸ்ட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறான். டஸ்டின் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு திட்டுறான். கரெக்டாக வெளியே ரஷ்யன்ஸ் ஐடி கார்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் பசங்களை பார்த்தர்றான். பசங்க திரும்ப உள்ளே ஓடுறாங்க. அந்த ரஷ்யன்ஸ் துரத்துறாங்க. அலெக்ஸி ஜாலியாக குழந்தைங்களோட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். கேம்ஸில் வின் பண்ணி பொம்மை ஒன்று வாங்கிட்டு வரான். தூரத்தில் இருக்க முறைக்கிட்ட அதை சந்தோஷமாக சொல்லிகிட்டே வரான். அலெக்ஸிக்கு ஆப்போசிட்டில் கிரிகோரி துப்பாக்கியோட வரான். அலெக்ஸியை சுட்டுட்டு துரோகின்னு சொல்லிட்டு போகிறான். முறை அதை பார்த்து ஓடி வந்து அலெக்ஸியை பிடிக்கிறாரு. அவனை உட்கார வச்சுட்டு நான் போய் ஹெல்ப் கூட்டிகிட்டு வரேன்னு ஓடுறாரு. ஹாப்பரை பார்த்து அலெக்ஸியை சுட்டுட்டாங்கன்னு கத்துறாரு. கரெக்டாக ஹாப்பர் கிரிகோரி வரதை பார்த்துர்றாரு. ஜாய்ஸும் ஹாப்பரும் ஓடுறாங்க. ஆனால் எல்லா பக்கமும் ஆளுங்க வராங்க. ஹாப்பர் ஜாய்ஸ் கிட்ட கார் கீயை கொடுத்து முறைவை கூட்டிட்டு காரை எடுத்துட்டு வானு அனுப்பிட்டு ஒரு கேம்குள்ளே ஓடுறாரு. ஒரு ரஷ்யன் கிரிகோரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே ஹாப்பர் பின்னாடி உள்ளே வரான். ஹாப்பர் அவனை போட்டு அடிக்கிறாரு. ஜாய்ஸும் முறைவும் அலெக்ஸியை பார்க்க வராங்க. அலெக்ஸி இறந்துடுறான். கிரிகோரி ஹாப்பர் தேடி அந்த கேம்குள்ளே வரான். ஜாய்ஸும் முறைவும் வெளியே வரும்போது லாரியை பார்க்குறாங்க. ஜாய்ஸ் லாரி கிட்ட போய் அவனை செம்மையாக அடிக்கிறாங்க. அந்த கேம்குள்ளே ஹாப்பர் கிரிகோரியை சுட்டுடுறாரு. நிறையா ரஷ்யன்ஸ் உள்ளே வராங்க. பார்த்தா கிரிகோரி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான். ஹாப்பர் அங்கிருந்து தப்பிச்சு வந்து காரில் ஏறுறாரு. அலெக்ஸி பற்றி கேட்குறாரு. ஜாய்ஸ் அலெக்ஸி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஹாப்பர் ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்து ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதில் வர்ற மெசேஜை முறைவை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாரு. ரேடியோவில் மாலில் இருக்க செக்யூரிட்டி பசங்க மாலில் தான் இருக்காங்க, என்ட்ரன்ஸை லாக் பண்ணியே வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நிறையா பேர் டஸ்டின், எரிக்கா, ஸ்டீவ் ராபினை தேடிட்டு இருக்காங்க. நாலு பேரும் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துருக்காங்க. அதை ஒரு ரஷ்யன் பார்த்துடுறான். எல்லாரையும் கூட்டிட்டு கிட்ட போகிறான். திடீர்னு அங்கே இருக்க கார் அலாரம் அடிக்குது. மேலே பார்த்தா லெவன் அங்கே நிற்கிறா. அந்த காரை ரஷ்யன்ஸ் மேலே தூக்கி அடிக்கிறா. நாலு பேரும் எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாங்க. லெவன் கேங் அங்கே நிற்கிறாங்க. எல்லாரும் கீழே வந்து மீட் பண்ணுறாங்க. ரஷ்யன்ஸ் பற்றி, லெவனுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கிறத பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. லெவன் ஒரு மாதிரி ஆகி கீழே விழுகிறா. கால் வலிக்குதுன்னு சொல்லி கத்துறா. கட்டை அவுத்தா அந்த காயத்தில் ஏதோ ஒன்று அசையுது. லெவன் வலியில் கத்துறா. இதோட எபிசோட் 7 முடியுது. எபிசோட் 8 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். பாய்.